வெல்கம் டு எம்என்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து பாடி 18ஆம் பேருக்குக்காக நான் வந்து ஒரு பிரசாதமும் சாமி நான் எப்படி கும்பிடுவேங்கிறதும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். பாடி 18ஆம் பேருக்குக்காண்டி பிரசாதம் பண்ண போகிறோம். சாமி கும்பிட்றதுக்கு நான் அரிசி பாருங்கள் முதலே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. பச்சரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் எள் தேவை. இங்கே எள் வச்சு அதை வறுத்துக்கலாம். இவ்வளோ எல் நான் வந்து ஒருத்தி தான் இருக்கிறேங்கிறதுனால கம்மியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அளவு தேவைன்னா ஒரு டம்ளர் அரிசி கூட நீங்கள் போட்டு எள்ளும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு வெடிக்குது. இப்போ நம்ம இப்போ எள்ளுனா இது கூட சேர்த்துட்டேன். இதுலையே கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இதையும் வதக்கி போடும்போது உங்களோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பிரசாதமே வந்து இதுதான். பச்சரிசி போட்டு வெல்லம் போட்டு நம்ம பண்ணுறது தான். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வெள்ளப்பாகு லைட்டாக கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். எனக்கு அளவு கம்மிங்கிறதுனால நான் வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதில் இந்த வெள்ளம் ஊறி கொஞ்சம் கரைஞ்சிரும். முதல்ல நம்ம பிரசாதம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள். காதரிசின்னு சொல்லுவாங்க இதை. இது நம்ம போட்டு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இங்கே வாங்க சாமி பார்க்கலாம். இப்போது நான் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன். கோலம் போட்டு இதை விளக்கு ரெண்டு ஏற்றி தண்ணி ஊற்றி முதல்ல செம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கும்பிடுறது வந்து காவேரி காண்டி தான் இந்த தண்ணி வச்சு கும்பிடுறவாங்க. ஆடி 18ஆம் பேருக்கு நம்ம அது போல் தண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு. அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். இப்போது தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன், மஞ்சள் பிள்ளையார். அதுக்கு கொஞ்சம் பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம பைப்பில் வந்து தண்ணிக்கு கும்புறதுனால பைப்புக்கு வந்து ஒரு சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கலாம். இப்போது அந்த பைப்லேயும் நான் பொட்டு வச்சிட்டேன். பொட்டு வச்சுட்டு சாமிக்கும் இங்கே வச்சாச்சு. அதே மாதிரி வச்சு முடிச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சக்கயிறு நம்ம எண்ணெய் இன்றைக்கி வந்து மஞ்சக்கயிறு போடுறது வந்து நல்லது. தாலி பெருக்கி போடுவாங்க, அதாவது நம்ம கயிறு வந்து மாற்றி போடுவாங்க. அதனால நான் ஒரு மஞ்சக்கயிறு நம்ம அதை திரும்ப கட்டுறதுனால சாமிக்கிட்ட வச்சுருக்கேன். இப்போது நம்ம கழுத்தில் போட்டிருக்கிற மாங்கல்யத்தையும் போட்டுடலாம் சாமிக்கு. இதையும் நான் தள்ளி இப்போது சாமிக்கு பிள்ளையார் காண்டி போட்டிருக்கேன். இதை நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து நான் கழுத்தில் போட்டுக்குவேன். இப்போ மாங்கல்யத்தையும் வச்சாச்சு சாமிக்கு. ஒரு மஞ்சக்கயிறு நான் கழுத்தில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இப்போது என்னென்ன பழங்கள் வேணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது நான் வச்சுருக்கிற பழம் வந்து இது பிரசாதத்தையும் சாமி பக்கத்தில் வச்சுக்கலாம். பிரசாதம் வச்சாச்சு, கோலம் போட்டாச்சு, சாமிக்கு தண்ணி வச்சாச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. பழம் வாழைப்பழம் எல்லாமே வச்சுருக்கேன் நான். தேங்காய் உடச்சி நம்ம சாமி கும்பிட்டுடலாம். நம்ம தேங்காய் உடச்சி வச்சாச்சு. நான் ஆட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள். நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த மாங்கல்யத்தை எடுத்து மஞ்சக்கயிறில் நீங்கள் மாற்றி கழுத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே. அப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்கு அப்படிங்கும்போது நல்லா பெருகி வரும் நிறையா. நம்ம என்ன வாங்கினாலும், நீங்கள் துணி வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி வாங்கினாலும் சரி, உங்களோட விருப்பத்தை பொறுத்தது அது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சது உப்பு வாங்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் அரிசி இது மூணும் நீங்கள் கொஞ்சம் வாங்கிடுங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், விசேஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.